சிவகங்கை பூங்காவை அமைச்சர்கள் கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்துள்ளனர். தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள சிவகங்கை பூங்கா பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுப்பிக்கப்பட்டு வந்துள்ளது. இதில் ₹7 கோடி மதிப்பில் சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், கதைமுற்றம், நடைபாதை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இப்பூங்காவை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்துள்ளனர். இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தஞ்சை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு இடமாகவும், இப்போ எல்லா இடமும் இருக்குது. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லு, பெரியவங்க ஸ்விம்மிங் ஃபுல்லு, கலையரங்கம், பெத்தன் கலையரங்கம் இருக்கிறது. ஏதாவது நிகழ்ச்சி நடத்துனாலும் அங்கே புல்வெளி இருக்கிறது. எனவே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இந்த பணியை செய்திருக்கிறார். வேற ஏதாவது கேட்டி சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒன்று தக்க போகிறேன். ஆமாம், ஒவ்வொரு பேரூராட்சியிலும் குடிக்க தண்ணீர் முத முத எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கா, எல்லா பேரூராட்சிக்கும் 20 கோடி 18 கோடி அளவில் குடிநீர் திட்டம் தரப்பட்டுருக்கிறது, மார்க்கெட் தரப்பட்டுருக்கிறது. பேருந்து நிலையம் இப்போ திறக்க போகிறது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 30க்கு மேற்பட்ட இடங்களில் பேரூராட்சியில், ஒரு 20 இடங்களில் நகராட்சியில், மாநகராட்சிகள்லாம் இந்த திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்து இப்போ அதை திறக்க இருக்கிறோம். வேற என்ன ஆனால் இப்போ வந்து இது சுப்பிரமணிய கோயில் அப்படின்னு சொல்லி இப்போ பூக்காரத்தில் இருக்கிறேன். 2 பேர் மண் சரிவில் வந்து ஒருத்தவர் வந்து உயிரிழந்திருக்காரு, ஒருத்தவர் வந்து மீட்கப்பட்டிருக்காரு. எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலைன்ற மாதிரி பொதுமக்கள் சார்பாக குற்றச்சாட்டு சொல்றாங்க. கலெக்டர் இருக்காங்க, பணம் 5 லட்சம் முடிச்சாச்சு. மேரிஸ் கர்னல் வந்து பாலம் வந்து 110 கோடி கிட்ட வந்து சாங்ஷன் ஆச்சு. சிஎம் தான் வந்து இது பண்ணாங்க, அண்ணா வந்து ஆய்வு கூட பண்ணாங்க. டெய்லி வந்து ஆக்சன் நடந்துட்டே இருக்கு. போக்குவரத்துறை, போக்குவரத்துறையில அந்த டிராபிக் எஸ்பி இருக்காங்க, அவங்கள கேட்டு இதுக்கு என்ன செய்யணும், இந்த விபத்து நடக்காமல் என்ன பணிகள் நடைபெற வேண்டும் என்பதை வாங்கி அதை உடனடியாக செய்வதற்கு உள்ள ஏற்பாடு செய்யணும். பூங்கா மூடுறதுக்கு முன்னாடி 2018 வனவிலங்குகள்லாம் இருந்துச்சு, அது இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ நீர் சருக்கு விளையாட்டு, அந்த தொங்கு பாலம், படகு சவாரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாமே ஓப்பன் பண்ணுறீங்க. என்னென்ன இருந்தது